வணக்கம், இது நியூஸ் ஃபோகஸ் தமிழ். இன்று பல்வேறு நிகழ்வுகள் பற்றி நம்முடன் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஒரு துன்ப செய்தியாக இருந்ததை நம்ம பார்த்தோம். அவருடைய நல்லடக்கம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. அது முடிஞ்சதுக்கு பிறகு இப்போது வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்டம் என்னங்கிறத நம்ம பேசப்பட்டு இருக்குது. அதை நம்ம பிறகு பேசுவோம். முதலில் அந்த நல்லடக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? வந்து போன நடிகர்கள் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. குறிப்பாக விஜய் அங்கே வரும்போது தாக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று பார்க்குறோம். வடிவில் அவர்கள் வரவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பல்வேறு அதுக்கு பின்பு பல்வேறு செய்திகள் பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது விஜயகாந்த் மறைவு என்பது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களால் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஏன்னா வந்து கடந்த 3 வருஷமாகவே வந்து ரொம்ப வந்து ஒரு உடல் ரீதியாக ரொம்ப அவசப்பட்டு இருக்காரு. ஸோ அவர் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தடையும் அவரை பற்றின ஒரு செய்திகள் வரும்போது சரி மனிதருக்கு ஏதோ ஒரு சீரியஸான ப்ராப்ளம் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருமே ஊகிக்க வேண்டிய நிலையில தான் நம்ம இருந்தோம். கடைசியாக அவர் அட்மிட் பண்ணும்போது கூட ரொம்ப சீரியஸாக இருக்குன்னுலாம் சொன்னாங்க. கழுத்தில் ஓட்டை போட்டு தான் அவருக்கு உணவு இதெல்லாம் வெண்டிலேட்டர்லாம் வச்சுக்கிறதா சொன்னாங்க. அதெல்லாம் பிரேமலதா வந்து மறுத்தாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தேமுதிகவோட பொதுக்குழு கூட்டி அவர் வந்து கூட்டுனு உட்கார வச்சு அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு மயங்க விடுற மாதிரி போய் அப்புறம் அவரை பிடிச்சி அப்புறம் இவரை வந்து பொதுச்செயலராக இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின மாதிரியான ஒரு சீன்லாம் நடந்ததை பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஃபேப்ரிகேட்டடாக நடந்தது. அது வந்து என்னென்னா ஏதோ இந்த அம்மா வந்து அவரை கூப்பிட்டு உட்காரச்சு அவர் சம்மதத்தோடு நடத்துகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து இவர் கடமைச்சாங்க. ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே அவர் அந்த சுயநிலையோட வந்து அதை அப்ரூவ் பண்ணாதான் இல்லையானு நமக்கு தெரியாது. அதை நான் வந்து நம்ம ஓப்பனாக சொல்லணும். விஜயகாந்தோட ஒரு மேலே இருக்கிற முழு மரியாதை அன்பு காரணமாக நான் இதை சொல்கிறேன். அவர் வந்து உண்மையிலேயே ஒரு சுயநிலையோட பிரேமலதாவை பொதுச் செயலாளராக ஒத்துண்டாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 2009 ஒரு பேட்டியில் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார், நீங்கள் வந்து குடும்ப அரசியலை பற்றி ரொம்ப பேச மாட்டேங்கிறீங்களே, ஏன் சார்? ஒருவேளை கலைஞர் குடும்ப அரசியலை பற்றி பேச்சு வந்தபோது நீங்கள் அவ்வளோவா குடும்ப அரசியலை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே, உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் பாலிடிக்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணதுனால நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களா, அவங்க பொதுக்கூட்டங்கள் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்கல்ல அதனால் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களான்ற போது அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, ஒருவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து அவருக்கு உதவியாக இருக்கிறது அவங்க குடும்பம் தான் உதவியாக இருக்காங்க, அது மாதிரி என் மனைவி வந்து எனக்கு உதவியாக இருக்காங்க. அதனால் அந்த நம்ம மறுக்க முடியாது, அவங்க வந்து எனக்கு உதவி செய்கிறாங்க. பட் ஆனால் நான் எடுக்கிற முடிவுலையோ கட்சி விஷயங்களையோ அவங்க தலையிடுறது கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் எத்தனை பேர வேணால் எங்கள் குடும்பத்துலேருந்து இறக்கலாம் கட்சியில், ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கணுமே. கலைஞர் குடும்பத்துலேயே எத்தனை பேர் வேணால் வரலாம், ஆனால் மக்கள் அவங்கள ஏற்றுக்க வேண்டாமா? அதனால் நான் இறக்கிறது என் மனைவியை வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்களோ இல்லை ஏதாவது அவங்க கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க இல்லை பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிறாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கணும். எனக்கு பிறகு மற்ற மக்கள் அவங்கள ஏற்றுக்கணும். அது ஏற்றுக்காத போன போது நான் எத்தனை பேரை ப்ரொஜெக்ட் பண்ணாலுமே வந்து அது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி தான் அவர் சொன்னார். ஓகே. ஸோ அது பிரிண்ட்டில் வந்திருக்குது. ஆக்சுவல் இதில் நான் சொல்கிற விஷயம் பிரிண்ட்டில் வந்திருக்கு. மறுக்க முடியும். கேள்விக்கு விஜயகாந்தோட பதில். அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து சுயநிலையோடு வந்து இந்த பிரேமலதா விஷயத்தை அப்ரூவ் பண்ணாரா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்ப கட்சி மாதிரி தான் அது மாறிடுது கடைசியில். அது கேட்டால் வந்து திமுகவில் இல்லையான்னு வாங்க, காங்கிரஸில் இல்லையா மத்தியிலன்னுவாங்க. பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்னும் செல்வாக்கோடு இருக்கிற ஒரு கட்சியாக இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வந்து நேஷனல் லெவலில் ஆட்சியில் எல்லாம் இருக்கலாம், பட் அதுக்கு ஒரு தேசிய லெவலில் ஒரு செல்வாக்கு இருக்குது. இருக்குது. திமுக தமிழ்நாட்டில் கலைஞருக்கு அப்புறம் செல்வாக்கு பெற்றிருக்கு. அவர் பையன்தான் ஸ்டாலின் தான் இருக்கார். அவர் ஒரு 45-50 வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கார், வந்தார். நீங்கள் எத்தனை வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கீங்க? கட்சியே 2006 தான் 5 தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5-6 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் உள்ளே வரீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் திடீர்னு வந்து நான் தான் பொதுச் செயலாளர், அவர் உடல்நிலை சரியில்லாத அந்த கட்சியோட நிறுவனரை உட்கார வச்சுட்டு அதை வந்து நீங்கள் பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறவங்களுக்கு என்னென்னா இது என்னடா, அது மனுஷனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே, ஒரு நாகரிகமே இல்லை, ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு உடல்நலம் சரியில்லாத அப்படி மேடையில் வந்து உட்கார வச்சு பண்ணுறாங்களேன்னு ஒரு எண்ணம் விஜயகாந்தோட உண்மையான ரசிகர்களுக்கு தோணதான் செய்யும். ஆக்சுவலாக அதுவும் இவங்க பதவியே குறியாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போட்டுருக்கு. அவர் அவருடைய ப்ராபப்ளி டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லிடுறாங்க. ரைட் சார். சார் இப்போ நான் இந்த விஷயத்தை பற்றி டாக்டர்ஸ்கிட்ட பேசினேன். ஃபஸ்ட்டு அந்த மியாட்லேருந்து என்ன தெரிவித்தாங்க அப்படின்னா, மூத்த பத்திரிகைகள் பலரும் கூட தகவல் சொன்னாங்க. என்ன சொன்னால், அவர் வந்து சுவாசிக்கிறதே அந்த நிலைமையை கடந்துட்டார். அவர் செயற்கை தான் மிஷின் மூலமாக சுவாசிச்சுட்ருக்காரு அப்படின்னு தான் மியாட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த செய்தியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி சொன்னது ஃபஸ்ட்டு விஷயம். அதன் பிறகு வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னடா ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொன்னாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாருன்னு பார்த்தோம்.
டிஸ்டர்ட் ஆகி கொஞ்ச நாளில் உடனே கட்சி பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்படுது. அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறாருன்னு அறிவிக்கப்படுது. அங்கே அவர் பார்த்தா அவர் எந்த விதமும் பேசலை செய்யலை. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் விரைவில் அந்த அம்மா வந்து பொதுச்செயலர்னு அறிவிச்சாங்க. உடனே அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. வேறு மாதிரியான விஷயம்லாம் மாறுச்சு. திரும்ப உடனே அவர் ஹாஸ்பிட்டல் திரும்ப அனுமதிக்கப்படுறாரு. மறுபடியும் ஜென்ரல் செக்கப்னு சொல்லி அனுமதிக்கப்படுறாரு. உடனே கட்சியிலேருந்து அறிக்கை வருது, இது ஜென்ரல் செக்கப் தான், நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லி உடனடியாக சொல்கிறாங்க. இன்னும் டாக்டர் சொல்ல, ஆனால் கட்சி சொல்லுது அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லுன்னா, இவர் நிமோனியா தான் சொல்லி சொல்கிறாங்க. மருத்துவ நிமோனியா இறக்குறான்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே கொரோனான்னு சொல்லிட்டு மருத்துவ ரிப்போர்ட்டில் சொல்லலை, ஆனால் வெளியில் வந்து நியூஸ் வந்து கொரோனான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே இருக்க மாதிரி இருக்கு சார், எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அதாவது இவர்கள் வந்து இந்த விஜயகாந்துடைய அந்த உண்மையான உடல்நிலை வந்து மக்களுக்கு சரியாக தெரியப்படுத்தலைன்றதான் அடிப்படையான விஷயம். அவர் நல்லா இருக்கார் சொல்கிறது மூலமாக அதில் தான் வந்து பிரேமலதாவுடைய அந்த இமேஜ் வந்து அடிவாங்கிறது. ஆக்சுவலாக வந்து அதாவது வந்து நீங்கள் அவருடைய உண்மையான உடல்நிலையை சொல்லி அவர் வந்து செயல்பட முடியாத நிலையில் இருக்கார், அவர் பேச முடியாத நிலையில் இருக்கார், அவருக்கு நினைவுகள் சரியில்லை, அவர் எதையுமே நம்ம சொல்கிறத கேட்குற லெவலில் அவர் இல்லை, அவரால் ரியாக்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம். இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து மறைச்சிட்டு எப்படியோ வந்து இதெல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அந்த மனுஷன் பாவம் தான் சொல்கிறாங்க எல்லாருமே, பாவம் அந்த மனுஷனை கொண்டு மேடையில் உட்காரிச்சிட்டாங்க, மேடையில் உட்காரிச்சு கொடுமைப்படுத்துறாங்க, எல்லாரும் அப்படி தான் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சாதாரண மனுஷங்க விஜயகாந்த் மேல அனுபவிச்சிருக்கவங்க, திரைத்துறையிலேருந்து இப்படி சொன்னாங்க. ஏன் நம்ம அவரை போட்டு கஷ்டப்படுத்தின்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப காட்டமா சொன்னாங்க, எங்களுக்கு என்ன பண்ண தெரியும், ஒரு கட்சி விதியை நாங்கள் பின்பற்றோம், நீங்களாம் கருத்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னவங்களுக்கு ரொம்ப காட்டமாவே பதில் சொன்னாங்க. சொல்லலாங்க, அந்த அம்மா சொல்லலாம், பட் விஜயகாந்த் மேல அனுபவிச்சிருக்கிற லட்சக்கணக்கான பேர், அவர் மரணத்துக்கு வந்த லட்சக்கணக்கான பேர், இந்த அம்மா வந்து ரொம்ப அவரை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க, அவரை வந்து ரொம்ப மோசமான உடல்நிலை இருந்தவர் கூட அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி ஒரு வெளியுறவுத்துக்கு வந்து ஒரு தவறான ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய பொலிட்டிக்கல் பர்பஸ்க்கு பயன்படுத்திட்டாங்க அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து எதுக்காக இதை பண்ணணுன்றது கட்சியில் வந்து தான் அவங்க அவரோட அடுத்து அவரே வந்து பர்மிட் பண்ணி நான் பொதுச் செயலர் ஆகியிருக்கேன்னு அந்த ஒரு இமேஜ் கொடுக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு விஷயமும் பண்ணீங்கன்னா சார் இப்போ அடிப்படையில் இல்லது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பண்ணாட்டி கூடங்க, அவருக்கு பிறகு வர யாரும் அவருக்கு பிறகு நீங்க தான் ஒரு பொதுக்குழு கூட்டம் உங்களை செலக்ட் பண்ண போறாங்க. எதுக்காக நீங்க அவசரப்பட்டீங்க? எதுக்காக அவர் முன்னாடி நீங்க பொதுச் செயலர் பதவி ஏற்றுக்கிற அவசரம் உங்களுக்கு? அவரை ஏன் சைன் பண்ணி கொண்டு வந்தீங்க? அவருக்கு என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க? அப்போ நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணிட்டு இந்த விஷயத்தை பண்ணுறீங்க சார். இப்போ அவரோட உடல்நிலையை கவனித்து அது தேர்ற வழியை பார்க்காம எதுக்காக பொதுக்குழு? உங்களுக்கு பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கட்சி பொதுக்குழு கூட்டணுது தேர்தல் கமிஷன் சொல்லி வருஷத்துக்கு ஒரு கூட்டணுன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் அவரே எது கூட்டணும் பொதுக்குழுவில்? அவர் சப்போஸ் நாளைக்கு அவர் உடல்நிலம் சரியில்லாமல் ஏதோ இப்போ இறந்து போன மாதிரி போனால் கூட அடுத்து நடக்கிற பொதுக்குழு நீங்கள் தான் பொதுச் செயலாளர் வர போகிறீங்க. உங்களுக்கு யாரும் போட்டி கிடையாது, உங்கள் குடும்பத்துலேயே உங்களுக்கு போட்டி இருக்கா? ஏன் அவசரப்பட்டீங்க? இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறிகள். ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து நம்ம வந்து முடியாத சூழலையும் எதுக்கு விஜயகாந்த் மேடைக்கு கூட்டு வந்தாங்கன்னு பார்த்தா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி மேற்கொண்டாங்க. அவர் இருக்கும்போதே நான் வந்து அவரோட பதவிக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்கிறதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, இன்றைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு, இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை ஒரு மேடையில் பொதுமக்கள் மீடியாஸ் எல்லாம் கேமரா இருக்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயத்த அவங்க செய்கிறது அப்படின்போது இது அவங்களுக்கு எதிராக திரும்பன்னு கூட அவங்க யோசிக்கலையா? அந்தளவுக்கு குறைஞ்சபட்ச அறிவு கூட அவங்களுக்கு இல்லையா? ஏங்க, அந்த கட்சியுடைய சோல் வந்து ஆத்மாவே வந்து விஜயகாந்த் தாங்க. அவர் தான் அதோட ஃபேஸ். அவருக்கு என்றைக்கு உடல்நிலை சரியில்லாத போச்சோ அன்றைக்கு அந்த கட்சி சரிவை தான் சந்திச்சுட்டு இருக்கு. இந்த அம்மா வந்து பெரிய பேச்சாளராக இருக்கலாம், மேடையில் பேசலாம், தைரியமாக பேசலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் கட்சிக்கு செல்வாக்கு இல்லையே. ஏன் கட்சிக்கு செல்வாக்கு இல்லை? எந்த காரணத்தை வைத்து கொண்டு விஜயகாந்த் வந்து இந்த கட்சியை துவக்கினாரோ அந்த காரணம் வந்து அந்த காரணத்தை சொல்கிறதுக்கு வேறு பல கட்சிகள் வந்துட்டுது. உங்கள் நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நீங்கள் வந்தீங்க, ஆதரவு கொடுத்தாங்க. 2011 நீங்கள் திசை மாறி போயிட்டீங்க. அதனால் உங்களுக்கான ஆதரவு குறைஞ்சதே வந்து 21 நீங்கள் 0.43%ல தான் இருக்கீங்க. அதனால் அதே காலகட்டத்தில் இந்த கடந்த 10 வருட காலகட்டத்தில் திமுக அதிமுக போகணும்னு சொல்லிட்டு வந்த நாம் தமிழர் அவங்க வாக்கு வங்கி 7% கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக வந்திருக்கிற பாஜக பல்வேறு இடங்களில் தங்களுடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவர்கள் இந்த வாட்டி ஒரு 6-7% 8% கூட வரலாம். அப்போது உங்கள் வாக்கு வங்கியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருக்கு போயிருக்கலாம், ADMKக்கு போயிருக்கலாம், DMKக்கு போயிருக்கலாம், எல்லாம் போச்சு. 10.11% வாக்கு வங்கி வாங்கினாங்க 2011 பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸில். இன்றைக்கி உங்களோட வாக்கு வங்கி 0.43%, கிட்டத்தட்ட 12 வருஷத்தில் இவ்வளோ குறைஞ்சி போச்சு. காரணம் என்ன? விஜயகாந்தோட உடல்நிலை. அவர் எடுத்த ஸ்டாண்டு 2011 எடுத்த ஸ்டாண்டு தப்பு,
பதினாலில் எடுத்த ஸ்டாண்டு பிஜேபியோடு சேர்ந்தார், அதுவும் அவருக்கு உடன்பட்டு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பதினாறில் எடுத்த ஸ்டாண்டு கலைஞரோடு சேர்ந்தால் மீண்டும் ஒரு எழுச்சி வந்திருக்கலாம், வரலை. வைகோவில் தவறான ஒரு கருத்தை கேட்டு வைகோ தமிழர் விடுதலை போன்றவர்களால் தவறாக திசை திருப்பப்பட்டு போனீங்க, நீங்கள் மறுபடியும் வந்து தோல்வி அடைஞ்சிங்க. தோல்வி அடைஞ்சவொன்னு உங்களுக்கும் உடல்நிலை மோசமாக போச்சு. அதுக்கப்புறம் 19 பிரேமலதா தான் டிசைட் பண்ணாங்க, மறுபடியும் ஏடிஎம்கே போய் சேர்ந்தீங்க, ஒரு இடமும் வின் பண்ணலை. 21 ஒன்றும் வின் பண்ணலை. அமமுகவில் போய் கூட்டணி சேர்ந்தீங்க, திமுக கூட்டணியில் உங்களுக்கு இடம் கிடைக்கல. இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து இந்த கட்சியை நான் தான் பொதுச் செயலாளர் அடுத்து வரீங்க? அந்த கட்சியோட ஃபேஸே விஜயகாந்த் தான் இருக்குது. நீங்கள் 10-11 கட்சி நடத்தலாமே தவிர உங்களால் பழைய செல்வாக்கை பெற முடியாது என்பது உண்மை. சார், இப்போ அடிப்படையில் வந்து தேமுதிக கொண்ட ஒரு வீழ்ச்சிக்கு ஒரு வகையில் ஜெயலலிதா காரணமாக இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2011 நடந்த அந்த எதிர்கட்சி தலைவரான சில விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. கட்சியை பலவீனப்படுத்துறதுல ஜெயலலிதாவோட ரோல் பெரிய அளவில் இருக்குது அப்படின் போது, அந்த ஜெயலலிதா தன்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அதை கிளைம் பண்ணி வெளியில் பேசுகிறாங்க, அதை எப்படி அவங்களுக்கு திரும்புமா, எந்த அடிப்படையில் அந்த கருத்து வந்து பிரேமலதா அது மாதிரி பேசுறது வந்து தேமுதிகவுக்கே விஜயகாந்துக்கு செய்த துரோகம். தேமுதிகவுக்கு மட்டுமல்ல விஜயகாந்துக்கு செய்த துரோகம். என்னோட ரோல் மாடல் ஜெயலலிதா எப்படிங்க சொல்ல முடியும்? இதே 2012 அந்த பிப்ரவரியில் அந்த விஷயம் நடந்த பிறகு விஜயகாந்த் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, சார் நான் வந்து கூட்டணி வச்சதே வந்து இந்த கட்சிக்காரங்களுக்கு 4 பதவி கிடைக்கின்றது தான் வச்சேன். எங்கள் குடும்பத்தில் சில அழுத்தங்கள்லாம் இருந்தது, அது வேறு விஷயம். இருந்தாலுமே வந்து அந்த கூட்டணி வந்து எண்ணெயும் தண்ணீருமாக தான் இருந்தது. ஒற்ற ஜெல்லான ஒரு கூட்டணி கிடையாது. ஏன்னா விஜயகாந்தும் ஜெயலலிதாவுமே தனித்தனியாக தான் பிரச்சாரம் பண்ணாங்க, ஒன்றா பிரச்சாரம் ஓடுறது கூட பண்ணல. அது தவிர அவங்களுக்குள்ள முதல்ல லிஸ்ட்டை வெளியிட்டுட்டாங்க ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடியும் முன்னாடி. அப்புறம் 4 மறுபடியும் பேச்சுவார்த்தைன்னு மறுபடியும் 4 பண்ணி திருத்தினாங்க. ஸோ இது மாதிரி எடுக்கும்போதே வந்து அது முதல் குடல் முற்றும் குடலாக போச்சு ஆக்சுவலாக. அதனால் வந்து அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் இதெல்லாம் தாண்டி பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி ஏன் கூட்டணி சேர்ந்தேன்னா, அது வந்து சசிகலா போன்றவர்கள் நடராஜன் இருந்தார் இல்லையா, அவங்க அப்புறம் பழைய போலீஸ் அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் ஜெயலலிதாக்காக ஒர்க் பண்ணி அவரை போய் இழுத்து வந்து போட்டாங்க இங்கே. அதே அவங்க மனைவி வந்து பல்வேறு காரணங்களால் அழுத்தத்தின் காரணமாக அவங்களும் வந்து விஜயகாந்தை பிரச்சனை பண்ணாங்க. அதனால் நடந்த விஷயம் இது. அவருக்கு இஷ்டமே கிடையாது ஆக்சுவலாக. புதுக்குழுவில் கூட அவர் கேட்டார், வேண்டாம் தான் சொன்னாங்க இல்லை, ஆனால் இவர் சேர்ந்தார் கடைசியில். அதுதான் அடிப்படையான விஷயம். அப்படி இருக்கும்போது அப்போ விஜயகாந்த் சொன்ன விஷயம் என்னென்னா, இவங்களுக்காக தான் நான் சேர்ந்தேன், கடைசியில் இந்த எண்ணெய் விட்டுட்டு ஒரு 8-9 பேர் அவங்க பக்கம் போயிட்டாங்க. அப்படி போனது நான் என்ன சார் தவறு பண்ணேன், நான் வெளிப்படையான ஒரு ஆள், என்கிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓப்பனாக பேசலாம். நான் வந்து இவங்களுக்கு பதவி கொடுத்து வச்சேன், கூட்டணியில் சேர்ந்தேன் பதவி கொடுத்தேன், இப்போ என்ன விட்டுட்டு இவங்க போனாங்களே, நான் செய்த தப்பு என்ன, எங்கிட்ட என்ன குறைய கண்டாங்க அப்படின்னு கேட்டார். எங்கிட்ட என்ன குறைய கண்டாங்கன்னு ரொம்ப மோசமாக திட்டிட்டு இதை கேட்டார் ஆக்சுவலாக. எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன குறைய கண்டாங்க, ஏன் அவங்க போனாங்க, அது வந்து முதல் இஷ்யூ அது ஆக்சுவலாக. அதாவது அரசியலில் வந்து எல்லாமே ஒரு வெளிப்படையாக நியாயமாக நேர்மையாக நாணயமாக நடந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த விஜயகாந்துக்கு முதலில் ஏற்பட்ட ஒரு சர்க்கிள், அந்த முதுகில் குத்தப்பட்ட அந்த இது இருக்குல்ல, முதுகில் குத்தின விஷயம் இருக்குல்ல, அது அவரால் பேர் பண்ணவே முடியல. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை உண்டு பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு திசை மாறி போயிட்டார் ஆக்சுவலாக. அந்த பிஜேபி தலைமையிலான அணி ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த வைகோ போன்றவர்களோட பேச்சை கேட்டுன்னு அமைத்த மக்கள் நல கூட்டணி, நீங்கள் தான் முதல்னு உசுப்பேத்தி விட்டார். சரி, அட்லீஸ்ட் கலைஞரோட சேர்ந்திருந்தீங்கன்னா கலைஞராக ஆட்சிக்கு வந்திருப்பாரு, இவங்களும் ஒரு 25 எம்எல்ஏ வந்திருப்பாங்க, அதையும் கோட்டை விட்டு வைகோ கெடுத்து விட்டார். வைகோ கெடுத்தார், தமிழர் மணினு கெடுத்தார், ரெண்டு பேரும் சேர்ந்தா கெடுத்தாங்க. கெடுத்ததில் இவங்க ரெண்டு பேருக்கு முக்கியமான பங்கு உண்டு, அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அதை அப்படி திசை கேட்டால் திமுக அதிமுகவுக்கு எதிராக நம்ம இருக்கணும். அரசியலில் உங்கள் கட்சியை நீங்கள் ஒரு அலைவாக வச்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு தப்பு 2017 பண்ணிட்டீங்க, 2016 நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட்டி ஆளுங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் நீங்கள் திமுகவை அதிமுகவை எதிர்க்கிறது 19 21 பண்ணியிருக்கலாம். நீங்களும் உங்கள் மனதும் உடலும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும், பதவி அது இது இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தேத்தி வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் மன அழுத்தம் உண்டாக்குறபடியான விஷயங்கள் தான் நடந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. அதனால் 2000 அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தோடு தான் அவர் தொடர்ந்துருந்ததுனால தான் அவருக்கு அந்த உடல்நிலை சீர்கட்டு போன ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். அதனால் வந்து இவரை பொறுத்த மட்டும், விஜயகாந்தை பொறுத்த மட்டும், அவருக்கு வந்து 2011 அப்புறம் எடுக்கப்பட்ட பல முடிவுகள், அவருக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயங்கள், அது வந்து அவங்க குடும்பத்தாருடைய அழுத்தம் காரணமாக நடந்த விஷயங்கள் எல்லாமே. சார், இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ அவரோட உடம்பு வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷன் அடைஞ்சிருச்சு, அவருடைய ஹெல்த்து 4 வீக் ஆகுது, அது எல்லாருக்கும் தெரியுது, அவரோட டெத்தை நோக்கி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பிரேமலதா குறிப்பிடுறாங்க, கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனதுக்கப்புறம் குறிப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு இந்த நிலைமைக்கான காரணமே வந்து துரோகம் செஞ்ச முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு அவங்க மீது தான் சொல்கிறாங்க. அதான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படி ஜெயலலிதா வந்து இந்த
அப்படி விஜயகாந்த்க்கு மன அழுத்தத்தை ஏற்படக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா வந்து இவங்க கட்சியில் ஒரு பிளவை உண்டாக்கி ஆட்களை கூட்டுன்னு போனாங்க. அப்போது இவங்க கட்சியை பிளந்த ஜெயலலிதா விஜயகாந்தை பார்த்து சவால் விட்ட ஒரு கேள்விகளை கேட்ட ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதா வந்து நீங்கள் ரோல் மாடலாக சொல்கிறீங்கன்னா நீங்கள் விஜயகாந்த்க்கே துரோகம் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் இருந்தால் அப்படிலாம் பேசுவாரா? பேச மாட்டேன், நிச்சயம் பேசிருக்க மாட்டேன். அப்போ நீங்கள் எப்படி ஜெயலலிதா வந்து அவங்களுடைய அரசியல் தனிப்பட்ட விஷயம் சார், அவங்க பல்வேறு பணிகளை கடைபிடிச்சாங்க, அவங்க சூடாகவும் இருந்தாங்க, அவங்க தோத்தும் போனாங்க, ஜெயிச்சும் வந்தாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் உங்களுக்கு அவங்க எப்படி ரோல் மாடலாக இருக்க முடியும்? உங்கள் கட்சியை பிறந்தாங்களே அவங்க, உங்கள் கட்சியை பிறந்தவங்களை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி கேள்வி வரும்போது தேமுதிக தொண்டர்கள்லாம் கண்ணீர் விடுறான். இன்னும் இப்படி பேசுறாங்க, நம்ம கட்சியை பிறந்தவங்களை போய் ரோல் மாடல் சொல்றாங்களேன்றான். ஓகே, இப்போ இதுவே ஜெயலலிதா தன்னோட ரோல் மாடல் சொல்றதே ஒரு கேள்விக்குரியான விஷயமா இருக்கு, துரோகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரியுது. இந்த நேரத்தில் வந்து அவங்க சொல்றது வந்து விஜயகாந்தோட இந்த நிலைமைக்கான காரணம் துரோகம் செஞ்ச எம்எல்ஏக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எங்க ஒரு இடத்துலையும் நான் எடுத்த தவறான முடிவு, நான் அரசியலை தலையிட்டதோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லலை. அதை மடமாற்ற விஷயத்தான் தொடர்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்களா அவங்க, எப்படி பாக்குறீங்க நீ? இல்லைங்க, அந்த கூட்டணி அமைஞ்சதுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தாரோட ப்ரெஷர் காரணம், சசிகலா நேராக அவங்க கூட பேசி எல்லாம் அந்த அதெல்லாம் பண்ணினாங்க. ஓகே, அந்த நிறைய போலீஸ் அதிகாரி எல்லாம் அதில் வேலை செஞ்சாங்கன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா, விஜயகாந்தே சொன்னது சார், இவங்க வந்து ஜெயலலிதா வந்து எங்கள் கட்சியை பிளக்கிறது அப்படின்ற விஷயம் அது அரசியல் ரீதியாக கரெக்டு. ஏன்னா நாங்கள் செல்வாக்கோடு வளர்ந்துட்டுருக்கோம், நாங்கள் எம்ஜிஆர் ஓட் பேங்க் எடுக்கிறோம். நாங்கள் மதுரை மேற்கில் 2007 எம்ஜிஆருடைய ஓட் பேங்க் எங்களுக்கு வந்ததுன்னு அவங்க புரிஞ்சுட்டாங்க. நாங்கள் எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணுறதெல்லாம் எதிர்க்கிறாங்க. நான் எம்ஜிஆர் என்னுடைய குரு சார், நான் யூஸ் பண்ணுறேன், அதை அவங்க எதிர்க்கிறாங்க. எம்ஜிஆர் சிலையில் தேமுதிக கொடியை கட்டினா பெரிய பிரச்சனை வந்தது. அவங்க வந்து சில பேர் பித்து பிடிச்சி தெரிகிறாங்க, எம்ஜிஆரோட வாரிசு நான் தான் சொல்லிட்டு அந்த பித்துக்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன்னு ஜெயலலிதா பேசுகிறாங்க. அதுக்கு விஜயகாந்தை கேட்டபோது யாருக்கு பித்து பிடிச்சிருக்குன்னு மக்களுக்கு தெரியும்னு என்கிட்ட சொன்னார் அவர். அது மாதிரி சொன்னார் அவர், யார் கருப்பு எம்ஜிஆர் யாருன்னு ஒரு கட்டுரை நான் எழுதினேன். அதில் விஜயகாந்த் கடைசியில் கருத்து கேட்கும்போது அவர் சொன்னார், யாருக்கு பித்து பிடிச்சிருக்குன்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னார். ஓகே, அது எண்ணிக்கை இல்லாத புதுசாக நீங்கள் 2008 ராமாவரம் போனாங்க ஜெயலலிதா தோட்டத்துக்கு, எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போய் அங்கே போய் பேசுகிறாங்க. சில பேர் வந்து தாங்கள் தான் எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், ஒரே எம்ஜிஆர் தான், சில பேருக்கு பித்து தலைக்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்லாம் பேசினாங்க. அதையே யார் கருப்பு எம்ஜிஆர் நான் ஒரு கட்டுரை எழுதி விஜயகாந்த் ஒரு கருத்து கேட்டேன். அவர் சொன்னார், விஜயகாந்த் சொன்னார், யாருக்கு பித்து பிடிச்சிருக்குன்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னார். அவர் எம்ஜிஆர் என்னுடைய மானசீக குருங்க, மாயத்தேவருக்காக 72 நான் எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னார். அது மாதிரி அதிமுகவுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு அரசியல்லையும் சரி திரையுலகத்திலையும் சரி எம்ஜிஆர் எனக்கு வழிகாட்டி, தனிப்பட்ட முறையிலையும் சரி எனக்கு வழிகாட்டின்னு சொன்னார் அவர். ஓகே, இந்த செல்வாக்கு எம்ஜிஆர் ஓட் பேங்கை நான் வாங்குறேன்னு ஜெயலலிதா தெரிஞ்சு போச்சு. அதனால எங்கள் நம்ம கட்சி செல்வாக்கு அடிக்க பார்க்குறாங்க, அவங்க ஆளுங்களை பிரிக்கிறாங்க, அது அவங்களுடைய அரசியலில் வச்சுக்கிறேன். இவனுங்களுக்கு என்ன ஆச்சு புத்தி, அது வேற மாதிரி திட்டிட்டு சொல்கிறார். இவங்களுக்கு என்ன ஆச்சுன்றாரு, இவனுங்க ஏன் போனானுங்க, எங்கிட்ட என்ன பிரச்சனை, இவனுங்க ஏன் போனானுங்க அப்படின்னு அப்படியே கேட்டார் சார், ஆவேசமாக கேட்டார். ஆக்சுவலாக அப்படியே கேட்டேன். அதனால் வந்து பாயிண்ட் என்ன, அவங்கள போய் அந்த ஜெயலலிதாவை போயிட்டு அந்த எம்எல்ஏக்கள் காரணம் பட் எம்எல்ஏக்களை இழுத்தது யாரு, ஜெயலலிதா. அதனால் பிரேமலதா சொல்கிறதெல்லாம் எடுபடாது, ஜெயலலிதா காரணம் அதுக்கு. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, முன்னாடி என்னன்னா 2017 கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி நடக்கும் பொழுது கட்சி சார்பாக நடக்கக்கூடிய பல்வேறு ஒப்பந்தங்கள் இருக்குல்ல, அதாவது தமிழ்நாடு அளவில் நடக்கக்கூடிய பல்வேறு கான்ட்ராக்ட், எலக்ட்ரிக்கலேருந்து கட்டுமானங்கள்லேருந்து எல்லா ஃபீல் ஆனக்கூடிய கான்ட்ராக்டில் எனக்கு 10% கமிஷன் வேணும்னு சொல்லிட்டு சசிகலா கிட்ட பிரேமலதா ஒரு டீல் பேசினதாகவும், அதை பிரேமலதா வந்து கொடுக்க மறுத்ததுனால ஆட்சியை எங்களால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மிரட்டினதாகவும், அப்போ இதன் காரணமாக ஜெயலலிதா வந்து தேமுதிக எதிராக திரும்பினதாகவும் பல்வேறு விஷயம் சொல்லப்படுது. அதை பற்றி உங்களுடைய இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக அந்த மக்கள் பிரச்சனைக்காக தான் இந்த அசம்பிளியில் அந்த விஷயம் வெடிச்சது. ஆக்சுவலாக பஸ் ஃபேர் மின்சார கட்டணம்லாம் ஏற்றிட்டாங்க, அதை பற்றி ஒரு தேமுதிக உறுப்பினர் பேசினார். அதை பற்றி பேசும்போது தான் ஜெயலலிதா கோபம் வந்தது. அப்போது ஏதோ பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டாரு, நான் எங்களால் தான் நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கீங்கன்னு விஜயகாந்த் சொல்லிட்டாரு. அப்போ அந்த அம்மா சவால் விட்டாங்க, சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் எடுத்து நீங்கள் போட்டி போகிறீங்களா தனியான்னு கேட்டால் அது நம்ம வெளியில் தெரிஞ்ச செய்திகளை. அப்போ அந்த அம்மா சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து உங்கள் கூட கூட்டணி செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, என் கூட இருந்தவங்க இதை பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. என் கூட இருந்தால் சசிகலா சொல்கிறாங்க, என் கூட இருந்தது தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பிரேமலதா வந்து டீல் போட்டது கூட்டணியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ரோல் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் இதெல்லாம் நடந்தது வந்து அந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் ரொம்ப மோசமான வார்த்தை பரிமாற்றங்கள் நடந்தது. அது அசம்பிளி ரெக்கார்ட்லேயே இப்போ கிடையாது, நம்ம பேச முடியாது சொல்கிறேன். அது மாதிரி நடந்தபோது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆட்கள் இழுக்கிற விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அதனால் வந்து அப்போ ரோல் வந்து இந்த கமிஷன் கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளிப்பட எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஒருவேளை வேறு ஏதாவது வதந்திகளாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு எதுவும் இது கிடையாது. பட் ஆனால் அந்த கூட்டணி அமைக்கிறதுல
அந்த இடத்துல வந்து பிரேமலதாவோட ரோல் இருக்கு. விஜயகாந்த்க்கு இஷ்டம் கிடையாது ஆக்சுவலா. இப்ப தேமுதிக கட்சியினுடைய பிம்பமா விஜயகாந்த் தான் இருக்காரு. பல்வேறு மக்கள் சார்ந்த நலப்பணிகளை அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு போது அரசியல்ல அப்ப அவர் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும் அப்படின்றது அவர் நம்பாமா ஏன் வந்து பல்வேறு விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தான் மனைவி கிட்ட பிரேமலதா கொடுத்தாங்க. அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது ஏன் அதுல தலையிட்டு அவர் சரி பண்ண விரும்பல, என்ன நடந்தது? அவர் கொடுக்கலைங்க, அவருடைய உடல்நிலை காரணமாக அந்த அம்மா எடுத்துட்டாங்க. அவர் கூட இருந்த இப்ராஹிம் ராவுத்தர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரோட ராமவசந்தன் ஒருத்தர் இருந்தாரு. ஓகே, ராமவசந்தன் 2009 இறந்து போயிட்டாரு. இப்ராஹிம் ராவுத்தர் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் 2005 இறந்து போயிட்டாரு. ஸோ பாயிண்ட் என்ன, அவங்க போன பிறகுதான் இந்த அம்மாவோட புல் ஆதிக்கம் வருது கட்சியில. அதான் அப்போதான் வந்து அப்போ உடல்நிலை சரியில்லாத போது முடிவெடுக்கிற விஷயம் தான் இயல்பாக அவங்க கிட்ட வந்துருது இல்லை. அவர் வந்து நிச்சயமாக நான் சொன்னல, இந்த வாரிசு என் மனைவி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, முடிவெடுக்கிறதெல்லாம் அவங்க கிடையாது, நான் தான் எடுக்கிறேன்னு எங்கிட்டே சொன்னார். இது பதிவாக இருக்குது, அது உங்ககிட்ட சொன்ன ஒரு நிருபரா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் யதார்த்தம் அதுவாக இருக்கு அப்படி. யதார்த்தம் யதார்த்தம் என்னன்னா, அவர் நிச்சயமாக விஜயகாந்த் பொறுத்து மட்டும் அவர் நினைவுகள் சரியாக இருக்கும் வரை நிச்சயமாக வேறு யாரும் முடிவெடுத்திருக்கவே முடியாது அவரை தவிர. அவர் உடல்நிலை சரியில்லாத போது இந்த அம்மா வந்து உள்ளே போந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த ராவுத்தரும் ராமகோசனும் இல்லாத போது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முடிவுன்னு அவர் எடுத்தார். அவர் இன்ஃபேக்ட் வந்து விஜயகாந்த் நெருக்கமாக இருந்த உதவியாளர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இந்த அம்மாவுடைய தொல்லை தாங்க முடியாமல் விலகே போயிட்டாங்க. ஆக்சுவலாக பதவி விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஓகே, ஆனால் இப்போ சினிமா பத்திரிகையாளர்கள் வந்து என்ன விஷயத்தை குறிப்பிட்றாங்கன்னா, அந்த ராவுத்தர் வந்து விஜயகாந்த் விட்டு பிரிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கே வந்து சுதீஷும் இந்த பிரேமலதா இவங்க ரெண்டு பேர் தான் செஞ்சாங்க. அது விலகினா தான் நம்ம ஒரு அப்பரண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத செஞ்சாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா விஜயகாந்தோட ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவர் தான் பார்த்துட்டாரு. அவருக்கு அவர் சொத்து வாங்கி கொடுக்கறது முதற்கொண்டு, அவருடைய சொத்தை நிர்வகிக்கிறது முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அப்போ இந்த அம்மாவுக்கு இயல்பாகவே என்னடா இது பணம்லாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாருல, அதனால் வந்து அந்த இதை பிடுங்கணும்னு இவங்க பார்த்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அவரை துரத்தி விட்டாங்க வெளியில். அவர் வெளில விட்டார், போயிட்டார். அவர் தான் காரணம் எல்லாத்துக்குமே. நான் அவரை 79 அவரை பார்த்துட்ருக்கேன். அதனால் அவர் தான் காரணம். ரெண்டு பேரையுமே சொல்கிறேன் நான். நான் வந்து சினிமா நிறுவனம் ஆரம்ப காலத்தில் இருந்த போதுலேருந்து அவங்க சினிமா நிறுவனம் இருப்பது உங்களுக்கு நல்லா 79-80. அதுக்கப்புறம் நான் அரசியல் நிறுவனம் மாறிட்டேன். ஓகே, அவர் சினிமாவுக்கு போயிட்டாரு. அப்புறம் 2005 அவர் அரசியலுக்கு வந்த பிறகு நான் அவர் மறுபடியும் பார்த்தேன். ஓகே, 75 வருஷம் கிட்ட நானே பார்த்தேன். ஓகே, ஓகே. 79-80 பழகினதுக்கு அப்புறம் 2005 தான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் ஒரே கட்டமாக பண்ணிருக்கீங்க. நானும் சினிமா நிறுவனம் தான், அவரும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதனால வந்து அவர்கள் பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் அரசியல் நிருபராக மாறி நான் அந்த என்னோடய ட்ராக் மாறி போச்சு. அவர் கூட எனக்கு கான்டாக்டே கிடையாது. 2005 ஒரு தேமுதிக ஆரம்பிக்கும் போது தான் நான் அவருடைய முறையை கான்டாக்டில் வரேன் ஆக்சுவலாக வந்து. அதனால் அவருடைய கான்டாக்டில் வந்து அது அப்புறம் அவரோட பேட்டி கிட்டி அது இது நிறையா அவர்கிட்ட பேசியிருக்கேன். பேட்டி இல்லாதையும் பல முறை பேசியிருக்கேன், பேட்டிக்காகவும் பேசியிருக்கேன். அதெல்லாம் வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து அவரை பொறுத்த மட்டும் இந்த ராவுத்தர்லாம் அவருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபட்டு இருந்தவங்க. ரசிகர் மன்றம்லாம் வளர்த்தவங்கலாம் ராமகோசந்தன்லாம் ஆர்கனைஸ்டாக வளர்த்தார் அவர்லாம் ஆக்சுவலாக. அதனால் அவங்கெல்லாம் வந்து விஜயகாந்த் சுற்றி இருந்தவரை நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போன பிறகு அவருடைய முடிவெடுக்கிறதுல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. இந்த மாதிரி குடும்பத்தினருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது தான் நம்முடைய கருத்து. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கேன் சார். மிக்க நன்றி.